அமுதஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டேட்டோ மினி வெஜ்ஜஸ். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வீட்டில் செய்யலாம். இப்போ ஒரு பார்ட்டி இல்லை கெட் டுகெதர் அந்த மாதிரி டைமில் இது ஸ்டார்டர்ஸாக நம்ம செய்யலாம், இல்லை ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாம். இதுக்கு இப்போ நம்ம ஒரு பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா நீங்கள் தோல் சீவிக்குங்க. தோல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தோலோட கூட போடலாம், இன்னும் கொஞ்சம் மோர் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதை பாதியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மினி வெஜ்ஜஸ் அப்படிங்கிறனால நம்ம குட்டி குட்டியாக எந்த ஷேப்பில் வேணால் அதை கட் பண்ணிக்கலாம். பட் இந்த சைஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியாக வேகும். நம்ம இதை முக்கியமாக தண்ணியிலலாம் போட்டு வேக வைக்க போகிறதில்ல, அதை வந்து இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ட்ரேயில் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், பீசஸ் இந்த சைஸில் இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்ட்டு இருக்கும். இப்போது நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்தளவுக்கு ஊற்றிக்குங்க. பட் எல்லா உருளைக்கிழங்குலையும் எண்ணெய் வந்து படுற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கோங்க, அப்புறம் லைட்டாக நல்லா கொஞ்சம் காரமாக நல்லா அந்த இருக்கிறதுக்காக இந்த பெப்பர் நம்ம போடுறோம், இந்த மிளகு பவுடர் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் கரண்டி வச்சு கலக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கை வச்சு கூட நல்லா எல்லாத்தையும் பெரட்டி விடலாம். இது இப்படி பெரட்டினதுக்கப்புறம் நல்லா இந்த ட்ரேவை எடுத்து லைட்டாக குலுக்குங்க. அப்போ உங்களுக்கு உதிரி உதிரியாக எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது இன்னும் எப்படி கிறிஸ்பியாக வந்து கோல்டன் ப்ரௌனில் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அவனில் நம்ம வைக்க போகிறோம். இது 425 ஃபாரன்ஹீட், ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வச்சா போதும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனை திறந்து எல்லாத்தையும் லைட்டாக இப்படி இப்படின்னு திருப்பி போடுங்க. அப்படி திருப்பி போட்டிங்கன்னா எல்லா சைடுமே உங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு வெந்து வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட முறுமுறு மினி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.